ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு ட்ரீட் டேமேஜ்டு ஹேர் வித் டெர்மட்டாலஜிஸ்ட் டிப்ஸ். ஸோ ஒரு டாக்டர் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம சொல்லப்பெரிய 10 பாயிண்ட்ஸுமே இருக்க போது, இந்த 10 பாயிண்ட்ஸுமே பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப பக்காவான ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி வழக்கம் போல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாளும் உனக்காக மாறாது, காலத்தை நீ மாற்று, கரையேறி முன்னேறு, நிமிடத்தில் துணிந்து செல், தொடங்குதல் உன் யுகம், நிறைந்ததை நடத்திடு, நினைப்புதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஆயிலிங். ஸோ நீங்கள் தலைக்கு என்ன நிறையா வச்சாலும் தப்பு, ரொம்ப கம்மியாக வச்சாலும் தப்பு, வைக்கவே இல்லை அப்படின்னாலுமே தப்பு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் உங்கள் ஹேர் வால்யூம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றப்பில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரெண்டு ருட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலைல போயிட்டு குளிச்சிருவாங்க, இன்னொரு சிலர் வந்து காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலைக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ ஒரு ருட்டீனாக ஃபாலோ பண்ணுவாங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஓகே தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு உங்கள் தலை வெட்டாக இருக்கும்போது ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. செகண்ட் திங், உங்கள் தலை வந்துட்டு ரொம்ப நிறையா டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நிறையா எண்ணெய் தேய்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ஸ்கேல்பில் நிறையா நீங்கள் எண்ணெய் தேய்க்க தேய்க்க டேண்ட்ரஃப் நிறையா வந்துட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் தலையில் முடிஞ்சளவுக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி டேண்ட்ரஃப் நீங்கள் க்யூர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வீடியோ கார்டில் போட்டிருக்கேன், ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ ஆல்ரெடி அதுக்கு நான் ஒரு ஷார்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு லென்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ப்ராப்பர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனிங். ஸோ உங்கள் ஹேரை வந்து நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஃப்ரீக்வெண்ட்டாக கரெக்டான ரெகுலர் டைம்ஸில் நீங்கள் வந்துட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனிங் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப மைல்டான ஷாம்பூஸை இல்லை ஷாம்பூஸில் கொஞ்சம் தண்ணி கலந்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் கண்டிஷனர். ஸோ வேறு ஏதோ ஷாம்பூ, வேறு ஏதோ ஒரு கண்டிஷனர் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ என்ன ப்ராண்டில் என்ன இப்போது ஹேர் ஃபால் ஷாம்பூ வாங்குறீங்க அப்படின்னா அதே ப்ராண்டில் அதே ஹேர் ஃபாலுக்குன்னு அதே கண்டிஷனர் ஒன்று இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஷாம்பூஸ் வேறு கண்டிஷனர்ஸுங்கிறத மாற்றி யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ கண்டிஷனர் அண்ட் ஷாம்பூஸ் ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஷாம்பூஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எது வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே வந்து ஷாம்பு போடுற அளவுக்கு உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப பாதிக்காத அளவுக்கு இப்போ நிறையா பிராண்ட்ஸ் வந்துட்டு நிறையா ஹெர்பல் பிராண்ட்ஸுமே வந்துட்டு நம்ம ஊரில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு ஷாம்பு போட்டாலும் உங்கள் தலைக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு மாஸ்க் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஒரு ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது ரூட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட, இல்லை ரூட் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது ரூட் ஓகே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்தி இல்லாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு முடி இருக்குது, ஸோ இந்த ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்தி இல்லாமல் இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அந்த ஒரு ஹெல்த்தியான ஹேர் மாதிரி இல்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மாஸ்க் வந்து ப்ராப்பரான மாஸ்க் வந்து வாங்குங்க. ஸோ அந்த மாஸ்க்கில் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்டில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய மாஸ்க்குக்கு. ஸோ வாங்கி வாரத்தில் 2 தடவை, ஸோ வீக்லி 2x வந்துட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இப்போ என்ன மாஸ்க் வாங்குறீங்களோ அதுக்கேற்றாப்பிலே அவங்க ஒரு ஷாம்பு கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்றாப்பிலே ஒரு கண்டிஷனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த 3 ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராப்பராக பார்த்து ஒரு பேரண்டல் கம்பெனிலே வாங்கிடுங்க. வேறு மாஸ்க்கு, வேறு ஷாம்பு, வேறு கண்டிஷனர் சொல்லிட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எந்த ப்ராண்டில் மாஸ்க் வாங்குறீங்களோ அதே ப்ராண்டில் அதுக்கேற்றாப்புலேயே ஒரு ஹேர் கண்டிஷனர், ஒரு ஷாம்பு வந்து வாங்கிடுங்க. தயவு செஞ்சு மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க, அது உங்கள் ஸ்கேல்புக்கும் வந்துட்டு ரொம்ப பாதிப்பாகும். ஓகேவா? ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க, அது வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோம்பிங் யுவர் ஹேர். ஸோ நீங்கள் வந்துட்டு தலையை நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தலைக்கு வந்துட்டு நீங்கள் 2 தடவை சீவலாம். காலைல 1 தடவை, ஈவினிங் 1 தடவை, ஒரு 1 மினிட் நீங்கள் வர அளவுக்கு நீங்கள் என்ன சீப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சீப்பு வச்சு அந்த கோம்பு வச்சு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து சீவுங்க. பட் மேக் ஷுர் உங்களுடைய சீப்பை நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு 1 தடவை வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுறீங்க, அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் எடுத்துடுறீங்கன்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வேறு யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணுற காலேஜுக்கு கொண்டு போகிற சீப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுத்தவங்களோட சீப் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், பட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி மேக்ஸிமம் நீங்கள் அதை தவிர்க்கலாம் இன்னொருத்தவங்களோட சீப்பை வாங்கி செய்கிறது. பட் ஏன்னா நமக்கு டேண்ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இதனால் நம்ம தலையில் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் தனியாக ஒரு சீப் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ரை யுவர் ஹேர் வித் யுவர் டிஷர்ட். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த துண்டியுமே வச்சு தலைக்கு துடைக்காதீங்க. உங்களுடைய பழைய பனியன் இருக்கும் இல்லை, ஸோ அந்த பழைய டிஷர்ட்டு பனியன், ஸோ அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லேஸாக இருக்கும். ஸோ அந்த காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து உங்கள் தலையை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்துட்டு
பார்த்துட்டு தேய்க்காதீங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அதை அப்படி லைட்டாக ஸ்வைப் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தலையில் இருக்கக்கூடிய வெட்டையும் அது வந்து அந்த கிளாத்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். அட் த சேம் டைம் உங்கள் தலையும் உங்கள் ஸ்கேல்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டீப் கண்டிஷனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு மாஸ்க் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கண்டிஷனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டிஷனர் வந்து உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க, உங்கள் ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நம்ம எப்பயுமே வந்து கண்டிஷனர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிடுவோம் அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனரை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அப்படியே விட்டுருங்க. அங்கே உங்கள் தலையில் வந்து கண்டிஷனர் வந்து நல்லா இறங்கும். ஸோ தட் உங்கள் ஹேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாய்ச்சராக இருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஹேர். ஸோ இந்த 6th ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக நடக்கும். 7th ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் ப்ராப்பர் ஹேர் சீரம்ஸ். ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு சரி அவங்களோட ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு வரனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹேர் வந்துட்டு ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் சீரம்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹேர் சீரம்ஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஸ்கில்கியாக ரொம்பவே மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன உங்களோட கன்சர்னுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அதோடய இன்க்ரீடியன்ஸுக்கு அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஹேர் சீரம்ஸ் வந்து வாங்க ஆரம்பிங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஆல்மண்ட் சீரம்ஸ் கூட இப்போ நிறைய இடத்துல போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாதாம் மிக்ஸ் பண்ண ஒரு ஹேர் சீரம்ஸ் அது வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு சீரம்ஸே இல்லை என்கிட்ட அப்படின்னா கூட நார்மலான ஆல்மண்ட் ஆயிலையும் நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு லைக் நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறோட கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி எடுத்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கூட வந்து ஒரு சீரம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் 8th என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட்லெஸ் ஹேர் ஸ்டைலிங், அதுக்கப்புறம் டூ மச் ப்ரஷிங். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹீட்ல லைக் என்ன அப்படின்னா ட்ரையர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய முடி ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கேல்ப் ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் எப்பயாச்சும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஹேரை வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும், நீங்கள் வந்து முடியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை ஸ்கேல்ப்லலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்கள் முடி வந்து ட்ரையாக உங்களுடைய ஸ்கின்னு வந்து அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா வந்துட்டு சீவுறது. ஸோ பசங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீப்பை வச்சு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சீவிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூட்டு அந்த ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம அக்ரெசிவாக சீவுறதுனால அது வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெகுலர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஹேர் ட்ரிம்மிங்கை. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் ட்ரிம்மிங்கை வந்துட்டு ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைக் மந்த்லி 3 weeks once இல்லைனா வந்துட்டு மந்த்லி ஒரு 2x முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 weeks once கூட இல்லைனா ஒரு 3 weeks once கூட நீங்கள் வந்து ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. பட் ட்ரிம்மிங் அப்படிங்கும்போது நான் வந்து உங்களை ஃபுல்லாக கட் பண்ண சொல்லலை, அந்த எண்டு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஒரு 2 weeks once இல்லை ஒரு 3 weeks once வந்துட்டு நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரிம்மிங் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிங்க கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாதாம் வந்துட்டு முந்தின நாள் நைட்டே வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. சோக்குடு பாதாம் மார்னிங் ஒரு தண்ணியில் ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் கொஞ்சம் பாதாமை ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் ஒரு 10 பாதாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்பவே நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான விட்டமின் பி சீரிஸ் 6 அதுக்கப்புறம் 12 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதில் இருக்குது, அப்புறம் ஒமேகா 3 அண்ட் ஒமேகா இன்னொரு 6 அதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது, நம்மளுடைய ஹேரை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்டிமுலேட் பண்ணும். அப்புறம் அந்த ஆம்லா ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹேர் ஃபாலிகுல்ஸ் சொல்றாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பூஸ்ட் அப் பண்ணும், அது ரொம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆம்லா. ஸோ நீங்கள் இதை மார்னிங் ஒரு மேக்ஸிமம் காஃபி டீலாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரே ஹேருக்கு ரொம்பவே ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் உங்கள் ஹேரை வந்து க்ரே பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆம்லா ஜூஸை வந்துட்டு காலைல குடிங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 10 steps நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸுமே நீங்கள் பக்கவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே நல்லா க்ரோ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகுது, நான் ஏதாச்சும் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு 3 months வந்து அவங்களோட ரொட்டீனை செக் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் சொல்கிற ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக என்னோடய சைட்லேருந்து ப்ளஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஹேரும் வந்து இதை மாதிரி மாறும்.